எது நான் வந்து கம்ஃபர்ட் ஜோன் நினச்சனோ அதுதான் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. திருப்பி திருப்பி அதே காமெடி பேசிட்டு அதே அது எனக்கு போர் அடிச்சு போச்சு. மாமன்னனுக்கு அப்புறம் நடிப்பேனான்னு எனக்கு தெரியல. கதைகள் கேட்குறேன், ஆனால் எனக்கு வந்து இன்னும் அரசியல் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப கான்ட்ரவர்சி ஆயிடும் அப்படின்னு சொல்லி என் மேலேயே பழைய போட்டு நிறைய மூணு காட்சிகள் தூக்கியிருக்காங்க. இருந்தாலும் படம் நல்லா வந்துடுவேன். இப்போ நான் தைரியமாக சொல்லுவேன், இந்த நெஞ்சுக்கு நீதிங்கிற தலைப்புக்கு நாங்கள் வந்து ஒரு சரியான மரியாதை கொடுத்துருக்கோம் தான் நான் நினைக்கிறேன். என்ன பண்ணாலும் விமர்சனம் வந்துட்டு தான் இருக்கும், நம்ம பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது. நான் ஒன்றும் பண்ணலனாலும் அதுக்காக விமர்சனம் பண்ணுவாங்க. போன வாரம் ஒரு நாலு படம் வந்துச்சு, அந்த படம் நாங்கள் எதுவுமே பண்ணல. அதில் ஒரு படம் நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நான் பேர் கூட போடல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கும். சார் வணக்கம். வணக்கம். இப்போ ஆர்டிகிள் 15 அந்த ரீமேக் தான் நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த படம் உங்களை எந்த விதத்தில் கவர்ந்துச்சு, அதை ரீமேக் பண்ணலான்ங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்தீங்க நீங்கள்? அந்த படம் ஹிந்தியில் வரும்போதே பெரிய பேசுபொருளாக இருந்துச்சு, நிறைய டிபேட்ஸ் நடந்துச்சு, பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது, நேஷ்னல் அவார்ட் தேசிய விருது வாங்கிச்சு அந்த படம். அந்த படம் ரிலீஸ் அப்போ நான் பார்த்தது தான், அது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போனி கபூர் சார் வந்து என்னை மீட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் போனேன், போய் மீட் பண்ணும்போது ஒரு 3 படம் என்கிட்ட ரைட்ஸ் இருக்குது, படாயோ, ஆர்டிகல் 15, அப்புறம் இன்னொரு படம் என் ஞாபகம் இல்லை, அது ஒரு காமெடி படம், இதில் நீ உனக்கு எது கரெக்டாக இருக்கும் நீ சொல்லு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் எனக்கு படம் பார்த்துட்டு நான் சொன்னது தான் எனக்கு காமெடி படம் திருப்பி எனக்கு பண்ணுற விருப்பம் இல்லை சார், நான் ஆர்டிகல் 15 வந்து ஒரு விவாத பொருள், ஒரு பேசு பொருள், முக்கியமான படம், நான் ஒரு இன்னொரு வாட்டி பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி பார்த்தேன். பார்த்துட்டு நான் அவட்ட சொன்ன விஷயம், சார் இதை பண்ணலாம், ஆனால் வந்து ஒரு சரியான இயக்குனர் கிட்ட தான் இதை பண்ண முடியும், நம்ம ரீமேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யாரோ ஒரு டைரக்டர் வச்சு பண்ணிட வேணாம், கரெக்டான இயக்குனர் அமைஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். ஒரு 2-3 மாதம் இயக்குனர்களை தேர்வு செய்வதிலே இருந்துச்சு. நிறைய இயக்குனர்கள் பயந்தாங்க, சார் அந்த படம் வேணாம் சார், அந்த படம் டேஞ்சர் சார், ரொம்ப அதே சார், அந்த படத்தையும் சார் பண்ணணும், அது வேணாம் அப்படி இப்படின்னா. ஸோ இந்த டைமில் வந்து சரி இந்த படத்தை பண்ணுறோம், இது ஏன் பண்ணுறோம், இது பண்ணால் என்ன பிரச்சனை வரும், என்னென்ன விமர்சனங்கள் வரும் அப்படிங்கிறது நிறைய விவாதங்கள் நடந்துச்சு. நிறைய பத்திரிகை நண்பர்களை சந்தித்தோம், நிறைய காவல்துறை அதிகாரிகளை சந்தித்தோம், இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு ஹிந்தியில் இருக்கிற ஆர்டிகல் 15ங்கிறது வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், இங்கே அந்த மாதிரி கிடையாது, இதை நாங்கள் வந்து கற்பனை கதையாக தான் அதை ட்ரீட் பண்ணியிருக்கோம். கதை அதே கதை தான், கதை களத்தை கொஞ்சம் மாற்றிருக்கிறோம், அந்த ஒரு ஊர் பேர் அதெல்லாம் வந்து கற்பனை இதெல்லாம் வச்சுருக்கிறோம், யாரையும் புண்படுத்தக்கூடாது. எந்த ஒருத்த நல்லவன் கெட்டவங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்காங்க, இவங்க ஒருத்தன் தான் நல்லவன் இவங்கெல்லாம் கெட்டவங்கிறது கிடையாது. இப்படி நிறைய ஒர்க் பண்ணி இந்த படம் ஏன் பண்ணுறோம், ஏன் பண்ணும் அப்படிங்கிறத உணர்ந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த பதிலையே சொன்ன மாதிரி பொதுவாக ஒரு கலகலப்பான ஒரு நகைச்சுவை நிறைந்த படங்களே தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்த நிலையில் இப்படி ஒரு கதையை நீங்கள் சூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணது எப்படி? இல்லை அதுக்கு முத காரணம் வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி தான். அதோடய வெற்றி வந்து என்னென்னா, இந்த மாதிரி காமெடி படமாகவே பண்ணிடலாம், ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு ஹீரோயின் கூட ஒரு காமெடியன், 4 பாட்டு, ரொம்ப பாதுகாப்பான ஒரு அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு அது எது நான் வந்து கம்ஃபர்ட் ஜோன் நினச்சனோ அதுதான் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. திருப்பி திருப்பி அதே காமெடி பேசிட்டு அதே அது எனக்கு போர் அடிச்சு போச்சு. அப்புறம் மனிதனோட வெற்றி, அதுக்கு கிடைச்ச வரவேற்பு, அது கிடைச்ச மரியாதை, இப்போ வரைக்கும் எல்லாருமே மனிதன் என்னோட கேரியரே ரொம்ப முக்கியமான படமாக எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா படமுமே வந்து படம் கமிட் ஆகும் போதே கதை கேட்கும் போதே இந்த படத்தில் எனக்கு என்ன இருக்குது, எனக்கு சேலஞ்சிங்காக என்ன இருக்குது, எனக்கு புதுசாக என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு போலீஸ்னோடனே அதுவே பெரிய சேலஞ்ச் எனக்கு, ஏன்னா போலீஸ் பண்ணதே கிடையாது காப்பாக. நண்பனால் மட்டும் ஒரு சின்ன ஒரு ஒரு 2 நிமிஷம் வரும், ஒரு கூட ஒரு ஜாலியான ஒரு போலீஸாக வரும். ஸோ இந்த படம் காவல்துறை அதிகாரின்னொடனே ஒத்துக்கிட்டேன். அப்புறம் பயங்கர பயம் இருந்தது, அதுக்காக ப்ரிப்பேர் ஆக வேண்டியதும், எனக்கு அதுக்கு டைமும் கிடைக்கல. அப்போ நான் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்ததுனால ஒரு ஜிம்முக்கு போய் ஃபிட்டாகி அப்படிலாம் இருக்க முடியல. அதுக்கு ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி தெரியணுங்கிறதுக்காக நான் அனு, என்னோடய காஸ்டியூம் டிசைனர் அனு மேடம், அனுவர்தன், அப்புறம் கேமராமேன், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஹேர் கட்டு, க்ளோஸ் ஷேவ் இதெல்லாம் பண்ண வச்சு என்னை கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வர வச்சது அவங்க தான், 3 பேர் தான். ஏற்கனவே நிமிர்னு ஒரு ரீமேக் ஒன்று பண்ணியிருந்தீங்க, அந்த படம் நன்றாக இருந்தால் கூட எதிர்பார்த்த வரவேற்பை இது நல்ல படம். சினிமாவில் வந்து ஃபார்முலாவே கிடையாதுங்க, அந்த மாதிரி ஃபார்முலா ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாரும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லா படமும் வெற்றி படம் ஆகிடும். நம்ம எல்லா படத்துக்கும் ஒரே உழைப்பு தான், நம்ம வந்து உண்மையான உழைப்பு கொடுத்து பண்ணுறோம். அந்த படம் திருப்பி தேசிய விருது பெற்ற படம்,
பிரியதர்ஷன் சார் அவர் இயக்கத்தில் வந்த படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் ரொம்ப ரசித்து ரொம்ப அனுபவித்து அவரோட டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கெல்லாம் வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அந்த படம் பண்ணேன். அந்த படம் பண்ணும்போதே அது சார்கிட்ட சொன்னேன், சார் இது வந்து மலையாளத்துக்கு ஓகே சார், இது தமிழுக்கு எனக்கு தெரியல சார் சொல்லிட்டு தான் பண்ணேன். நம்ம எல்லா படமுமே வெற்றி படமாக வரும்னு நம்பவே முடியாது, அது ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு வந்து நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற டைட்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த கதைக்கு வந்து அந்த தலைப்பு வந்து எந்த விதத்தில் பொருத்தமாக இருக்கும்னு நினச்சி? சமூக நீதி பேசுகிற படம். இந்த தலைப்பு வந்து எனக்கு சொன்னது வந்து அருண் தான், அருண் இந்த டைட்டில் சொன்னார். சொன்னேன், அருண் ரொம்ப முக்கியமான தலைப்பு, தலைவரோட சுயசரிதை, இதை வந்து நம்ம வந்து ஒரு சினிமா படத்துக்கு வச்சுட்டு நம்ம வந்து அதை கமர்ஷியலைஸ் ஆக்குறோன்னு சொல்லிட்டு அதை பண்ண போகிறோமா? ஆனால் இல்லை சார், நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் தைரியமாக நீங்கள் வேறு எந்த படத்துக்குமே இந்த தலைப்பு வைக்க முடியாது, அதனால் தைரியமாக இந்த பெர்மிஷன் மட்டும் வாங்கி கொடுங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாட்டையும் கேட்கணும், அப்பாட்டெல்லாம் பெர்மிஷன் வாங்கணும், ஏன்னா அது வந்து தாத்தாவோட தலைப்பு அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்பாட்ட கேட்டு அப்பா வந்து சரி ஓகே பண்ணு, ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், நல்லா படமாக பண்ணுங்க அப்படின்னாங்க. இப்போ நான் படம் பார்க்கும் படம் பார்த்துட்டேன். இப்போ நான் தைரியமாக சொல்லுவேன், இந்த நெஞ்சு கிணிதுங்கிற தலைப்புக்கு நாங்கள் வந்து ஒரு சரியான மரியாதை கொடுத்துருக்கோம் தான் நான் நினைக்கிறேன். ஆர்டிகிள் 15 பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய சர்ச்சைக்குரிய காட்சிகள் உண்டு, வசனங்கள் உண்டு. அந்த படம் வெளிவந்த சமயத்தில் இந்தியா முழுக்கவுமே நிறைய சர்ச்சைகள் அதை ஒட்டி எழுந்தன. தமிழ் சூழலில் அதை அந்த படத்தை பொருத்தி பார்க்கும்போதும் இதே மாதிரியான பிரச்சனைகள் வரலாம், அது வராமல் இருக்கணும்னு கவனம் செலுத்தினீங்களா இல்லை அப்படியே இருக்கட்டும்? இல்லை, என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம் தான் நிறைய வச்சோம், கொஞ்சம் மாற்றிருக்கோம். இந்தியில் அதான் சொன்னேன், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சூழல் இங்கே கிடையாது. நம்ம ஒரு 30-40 வருஷம் அவங்கள விட முன்னாடி தான் இருக்கோம். ஆனால் நம்ம ஊர்லேயும் இப்போவும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. இப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராமங்களில் வந்து தீண்டாமை இன்னும் இருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது சரி, இதோட இந்த படத்தை பண்ணுவோம், இதை வந்து நம்ம நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ இந்த சமுதாயத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகளை வந்து நம்ம பேசுவோம், எதுக்கு பயப்படணும் அப்படின்னா அதை நிறைய வச்சிருந்தோம். சென்சார் லாகே நிறைய தூக்கிட்டாங்க, ஹிந்தியில் வந்து அதை அலோவ் பண்ணுறோம், அதை நாங்கள் நிறைய விவாதித்தோம். நான் போல், அருண் தான் போனார், நிறைய டைலாக்ஸ் தூக்கிட்டாங்க, ஒரு 2-3 காட்சிகள் எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து என் மேலே பழி தூக்கி போட்டாங்க, அவர் இந்த படத்தில் இப்படி நடிக்கலாமா, அவர் இந்த படத்தில் இது நடித்தா இது வந்து பிரச்சனையாகாதா, இது ரொம்ப கான்ட்ரவர்சி ஆகிடும் அப்படின்னு சொல்லி என் மேலேயே பழியை போட்டு நிறைய 2-3 காட்சிகள் தூக்கியிருக்காங்க. இருந்தாலும் படம் நல்லா வந்திருக்கு. இப்போது ஆர்டிகல் 15 பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோட காட்சியில் பார்க்கும்போது அந்த மாநிலம் குறித்தே ஒரு விதமான உணர்வு வந்து நமக்கு ஏற்படும், அந்த மாநிலத்தில் எவ்வளோ மோசமாக நடக்குதா அப்படின்னு. அதே படத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் எடுக்கும்போது தமிழ்நாடை பற்றியும் ஒரு விதமான பிம்பம் ஏற்படாது, நீங்கள் ஆளும் கட்சியில் இருக்கும்போது அந்த ரிஸ்க்கை நீங்கள் எதுக்கு எடுக்க துணிச்சிங்க? எப்பவுமே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி படம் பண்ணணும், எதிர்கட்சியாக இருக்கும்போது படம் பண்ணணும் அப்படி பண்ணது கிடையாது, நல்ல கதைக்கெல்லாம் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இன்னும் தமிழ்நாட்டில் வந்து 2-3 சம்பவங்கள், அந்த மனித கழிவுகளை வந்து மனிதனே அகற்ற அந்த சம்பவங்கள்லாம் இன்னும் 2-3 இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அரசு இதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நடக்கக்கூடாது. இந்த சமூக நீதியும் நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். இது இன்னும் பேச பேச தான் இது இன்னும் ரீச் ஆகும். இன்னும் இந்த மாதிரி நிறையா படங்கள் வரணும். எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. அந்த படத்தோட டைட்டிலில் கூட மயில்சாமி சார் ஒரு டைலாக் சொல்லுவார், ஒரு மனுஷன் நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும் அவன் ஜாதியை பார்த்து கிடையாது சார், அவன் மனசை வச்சு தான் அப்படின்னு டைலாக் இருக்குது. அதை தான் இந்த படம் முழுக்க முழுக்க பேசுது. இந்த படத்துக்கு அருண்ராஜா காமராஜர் தேர்வு செஞ்சதுக்கு கனா படத்துலேருந்து சில காட்சிகளை சொன்னீங்க, எந்த காட்சி உங்களை வந்து இவரை வந்து இந்த படத்துக்கு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு? அதுவும் வேறே சொன்னேன், இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து இந்த படத்தோட கதாநாயகி. அவங்க வந்து வீட்டில் வந்து கிரிக்கெட் விளாட போகிறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு வீட்டை விட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சவால் விட்டுட்டு வெளில வரும்போது பின்னாடி வந்து தந்தை பெரியாரோட புகைப்படம் இருக்கும். ஸோ அந்த அதை இங்கே நிறைய பேர் அதெல்லாம் வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க, இது நிறைய பேர் வைக்கிறதும் கிடையாது. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து இது சரி, இவர் வந்து கரெக்டான ஆள் இந்த படத்துக்கு. ஒரு பெண் விடுதலை, ஒரு பெண் சுயமரியாதை, ஒரு பெண்ணிய பேசுகிற படமாக அந்த படம் இருந்துச்சு. நிறைய கிரிக்கெட் படங்கள் வந்திருக்கு, இருந்தாலும் அந்த விமென்ஸ் கிரிக்கெட் வச்சு எடுத்திருந்தார். அதில் வந்து கரெக்டாக வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு, அவங்க அப்பாவுக்கும் மகளுக்குமான அந்த உறவு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மகளுக்குமான அந்த உறவு, இதெல்லாம் ரொம்ப போல்டாக பேசின படம், ஒரு பெண் சுதந்திரத்தை பற்றி பேசின படம். சரி, இது இவர் கரெக்டான ஆளாக இருப்பாருன்னு நினச்சி தான் கூப்பிட்டு பேசணும். அது படமும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சமூக நீதி பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது, அதனால் தேர்வு செஞ்சுட்டு சொன்னீங்க. இது உங்களுடைய எதிர்கால அரசியலுக்கு உதவும் நம்பி இந்த கதையை தேர்வு செஞ்சீங்களா? இல்லைங்க, அப்படி கிடையாது. அப்படிலாம் அந்த மாதிரி கணக்கெலாம் பண்ணுறது கிடையாது. எனக்கு நல்ல படங்கள் பண்ணணும், எனக்கு வர அடுத்தடுத்த படங்கள் நல்லா சேலஞ்சாக இருக்கணும். எனக்கு அந்த ஒரு
எனக்குன்னு ஒரு ஒரு பவுண்ட்ரி இல்லாமல் அந்த பவுண்ட்ரி தாண்டி என்னோடய கம்ஃபர்ட் லெவல் தாண்டி எனக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. அப்படி தேர் செஞ்ச படம் தான் இருந்தது. இதுவும் நான் போய் போகல, அதுவாக என்கிட்ட வந்துச்சு, சரி அப்போ நம்ம அதை பண்ணலாம்னு பண்ணேன். இப்போது இந்த படத்தில் வந்து நிறைய வசனங்கள், நிறைய காட்சிகள் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நம்ம இந்தியில் பார்க்கும்போதே நம்ம பாதிக்கக்கூடிய வகையில் வசனங்களும் காட்சிகள் இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த காட்சியால் அது எந்த வசனம் உங்களை ரொம்ப முக்கியமாக இருக்கும் தியேட்டரில் ஸ்டன்னாக வாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாமே ட்ரெய்லரே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ட்ரெய்லரில் வந்து வர வசனங்கள், அதாவது சாக்கடையில் இறங்கினா தான் வந்து உண்மை தெரியும்னா அந்த சாக்கடையில் இறங்குற முதல் நான் தான் இருப்பேன் அப்படின்ற வசனம், அதே மாதிரி மயில் சமயம் பேசுகிற வசனங்கள், முக்கியமான நான் எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இருக்காது. படம் இல்லை, நிச்சயமாக விவாதத்துக்குரிய வசனங்கள் நிறைய இருக்குது. வசனம் மகன் தமிழரசன் சொல்லிட்டு படத்தோட கோ டைரக்டர், அவர் இயக்குனர் ரைட்டார், அவர் படம் பண்ண போகிறாரு. இப்போ அந்த இந்த படத்துக்கு அவர் தான் வசனம் எழுதியிருக்காரு. ரொம்ப பயங்கர போல்டாக பஞ்சான வசனங்கள் இருக்குது. எனக்கு ஆக்சுவலி படத்தை நடிக்கும்போது கூட எனக்கு தெரில, ஏதோ டைலாகாக பேசிட்டோம் அப்படின்னு வந்தது. அப்புறம் டப்பிங் பேசும்போதும் படம் பார்க்கும்போதும் எனக்கே ஓ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த படத்தில் வசனங்கள் அப்படின்னு. அப்புறம் அகைன் சென்சார் போர்டில் பார்த்துட்டு ரெண்டு மூணு வசனங்கள் தூக்குங்க இருக்கக்கூடாது பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்துட்டோம். இப்போது இந்த படம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்குது. அடுத்ததாக மாரி செல்வராஜோட மாமன்னன். ஸோ அரசியலுக்கு வந்த பிறகு நம்ம படங்களை தேர்வு செய்யும் போது ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற பாணியில் நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்களா? முன்ன மாதிரி வந்து ஒரு ஜாலியான ஒரு அப்படி கிடையாதுங்க. நம்ம அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு. நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மூணு படம் நடித்து இன்னும் ரிலீ மகிழ் திருமணி படம் முடிச்சிட்டேன். இன்னும் டப்பிங் இருக்குது, அது அடுத்த ரிலீஸ் அஞ்சுக்கினதுக்கப்புறம் அது வரும். அதுக்கப்புறம் கண்ணை நம்பாதேன்னு ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு அவுட் அண்ட் அவுட் க்ரைம் த்ரில்லர், இரண்டு இரவுகள் நடக்கிற கதை தான் அது. மாறன் அப்படின்னு இரவு காயிரம் கண்கள் எடுத்தார் அந்த படத்தோட டைரக்டர். அதுக்கடுத்து இப்போ மாரி செல்வராஜ் சார் படம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும் மாரி செல்வராஜ் சார் என்ன மாதிரி படம் எடுப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவருடைய ரசிகர்கள் அந்த என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்களோ அது அது மாதிரி இருக்கும். இப்போது அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ எம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கீங்க, உங்களால் இதை எப்படி மேனேஜ் பண்ண முடியுது? கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் அது நடுவில் லாக்டவுன் இருக்கும்போது ஷூட்டிங் கிடையாது, படம் ரிலீஸ்கள்லாம் இல்லாத போது முழுக்க முழுக்க தொகுதியிலே இருந்தேன். இப்போ இந்த இதெல்லாம் ப்ரையர் கமிட்மெண்ட்ஸ், இதெல்லாம் முடிக்கணும். முடிச்சுட்டு அங்கே பாலிடிக்ஸில் அரசியலில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும். இருந்தாலும் அதுக்குன்னு தனியாக உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே ஒரு டீம் போட்டாச்சு. அங்கே வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று, டோல் ஃப்ரீ நம்பர், அதில் வந்து தினமும் 24 hours அதில் வந்து அவங்க குறைகளை சொல்லலாம். அதே மாதிரி 10 நாளைக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தொகுதிகளை போய் அங்கே நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கேன் என் பேர்லேயே, உதய ஆப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அது தனியாக நடந்துகிட்ருக்கு, அதுக்கு ஒரு தனி டீம் தனியாக வேலை பார்த்துட்ருக்காங்க. நான் இங்கே இருந்தாலும் தொடர்ந்து அவங்களோட தொடர்பில் தான் இருந்துகிட்ருக்கேன். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திரைத்துறையிலையும் இயங்குகிற திட்டம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வரீங்க இல்லையா? படங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் அது வரிசையாக அது பண்ணிகிட்ருக்கோம். நடிக்க வேண்டிய படங்கள் இருக்குது, முடிக்க வேண்டிய படங்கள் இந்த ஒரு படம் இருக்குது, டப்பிங் முடிக்க வேண்டிய படங்கள் இருக்குது. மாமன்னனுக்கப்புறம் நடிப்பேனான்னு எனக்கு தெரில. கதைகள் கேட்குறேன், ஆனால் எனக்கு வந்து இன்னும் அரசியல் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது உங்களுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து ஆரம்பத்தில் நிறைய படங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ சமீப காலமாக நிறைய படங்களை விநியோகிக்கிறீங்க. அந்த துறையில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தது என்ன காரணம்? அது தொடர்பாக நிறைய விமர்சனங்களும் வருது. என்ன பண்ணாலும் விமர்சனம் வந்துட்டு தான் இருக்கும், நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது. நான் ஒன்றும் பண்ணலைனாலும் அதுக்காக விமர்சனம் பண்ணுவாங்க. 2 வருஷமாக படமே ரிலீஸே ஆகலை, யாருக்குமே எந்த படமும் ரிலீஸ் ஆகலை, தியேட்டர்கள் மூடிருந்தது கோவிட்னால். இப்போ அது அது திடீர்னு எல்லாத்தையும் திறந்து விட்டு தியேட்டரில் ஓப்பன் பண்ணதுனால வரிசையாக நிறைய படங்கள் வர்ற மாதிரி ஃபீலிங். இன்னொன்று சன் பிக்சர்ஸோட படங்கள், அது எங்களுக்குள்ளே இருக்கிற மியூச்சுவல் அக்ரிமெண்ட். சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ரெட் ஜெயின்ட் தான் ரிலீஸ் பண்ணி, அது அது ஒரு மூணு பேட்டையில் ஆரம்பிச்சது அது. அப்போலேருந்து நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். அது தொடர்ந்து அவங்க படங்கள் மாதம் வர்றதுனால அப்படி தெரியுது. எல்லா படங்களையுமே ரெட் ஜெயின் தான் வாங்கி விநியோகிக்கிறாங்க, அதை வலியுறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான படம்லாம் கிடையாதுங்க. நான் எங்ககிட்ட வந்து நான் வந்து நிராகரிக்கிற படங்கள்லாம் அவ்வளோ படங்கள் இருக்குது. நான் வேணாம், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பண்ணுற படங்களே அவ்வளோ இருக்குது. போன வாரம் ஒரு 4 படம் வந்துச்சு, அந்த படம் நாங்கள் எதுவுமே பண்ணல. அதில் ஒரு படம் நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நான் பேர் கூட போடல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கும். இப்போது இது வந்து சினிமா தொடர்பான இதாக இருந்தாலும் கடைசியாக ஒரு கேள்வி, நீங்கள் விரைவிலேயே அமைச்சராக போகிறதா சொல்கிறாங்க?
அதை பற்றி நான் எங்கேயுமே நான் பேசவும் இல்லை, தலைவர் அதை பற்றி பேசலை. நான் போன வருஷம் நம்ம ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போதே நான் அமைச்சராக போகிறேன்னு சொல்ல அப்போலாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்கிறது சொல்லிட்டு இருக்கட்டும், எப்போ எது எப்போ நடத்தணும் பண்ணணும் என்ன நடக்கணுங்கிறது வந்து தலைவர் தான் முடிவு பண்ணுவார்.